கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அர்த் ஹேட் சேஞ்ச் தீஸ் டிகேட்ஸ். இன்னைக்கு நம்ம அர்த் உருவானது எப்படி, உருவான நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள மாற்றங்கள், வாட்டர், ஹியூமன்ஸ், இன்செக்ட்ஸ், ஆக்சிஜன், இன்னும் நிறையா, இதெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் உருவாச்சு, எல்லாத்தையுமே ஒரு 10 minutes இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அர்த் இந்த மில்கிவே கேலக்ஸியில் உருவான அப்போ இனிஷியலாக அது ஹியூமன்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் வாழ்றதுக்கு தகுதியற்றதாக இருந்துச்சு. லெட் அஸ் கோ பேக் டு 4 billion 600 million years ago. அப்போ நம்ம அர்த் எக்ஸிஸ்ட் ஆகலை, அப்போ சன்னோட உரு மட்டும்தான் தெரியப்படுது, அதுவுமே கேஸ் அண்ட் டஸ்டால ஆன ரிங்ஸ்குள்ள இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி முன்ன போய் பார்க்கலாம். 4 billion 540 million years ago அவர் அர்த் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ அந்த டைம்ல அர்த்தோட கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. கடல், நிலம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம மவுண்டைன் ராக்ஸ் மற்றும் லாவாவால சூழப்பட்டிருந்துச்சு. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அதாவது கதிர்வீச்சு ரொம்பவே அதிகமா காணப்பட்டதாக தெரிய வருது. சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் 4700 degrees Celsius வரைக்கும் இருந்திருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ஏர், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர், நைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம பிளானட்ல அப்போ இல்லை. கான்ஸ்டண்டா நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸோட தாக்கம் இருந்ததால அது அர்த்தோட உருவான காலம் மாதிரி இல்லாம அர்த்தோட அழிவு காலம் போல நமக்கு தென்படுது. செவரல் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் நம்ம பிளானட்டுக்கும் தியா அப்படின்ற இன்னொரு பிளானட்டுக்கும் கொலிஷன் நடக்குது. அந்த டைம்ல தான் மூன் உருவாகப்பட்டது. அப்போ அர்த்தில் ஒன் டே அப்படின்றது ஜஸ்ட் 6 hours மட்டும்தான். 4 billion 100 million years 3 billion 800 million years டைம்ல ஒரு மிகப்பெரிய அக்னிக்கல் அதாவது ஆஸ்ட்ராய்டுனால நம்ம பூமி தாக்கப்பட்டது. அந்த டைம்ல நம்ம அர்த்ல ஓஷன்ஸ் உருவாக்கம் தெரியப்பட்டிருக்கு. இன்ஸ்பெக்ட் தி ஹெவி டெம்பரேச்சர் ஆன் அவர் அர்த். எப்படி வாட்டர் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அர்த்தை ஹிட் பண்ண ஆஸ்ட்ராய்ட்ஸில் இருந்து ஈரப்பதம் தான் இங்கே வாட்டர் உருவாக காரணமாக இருந்திருக்கு. நம்ம பிளானட்டில் இருக்கிற ஹாஃப் ஆஃப் தி வாட்டர் கண்டென்ட் நமக்கு ஸ்பேஸ்லேருந்து தான் கிடைச்சிருக்கு. 3 billion 800 million years ago ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஹிட் ஆகிறது ஸ்டாப் ஆகியிருக்கு. அப்போ அர்த்தோட டெம்பரேச்சரும் டிக்ளைன் அதாவது குறைய ஆரம்பிச்சிருக்கு. பட் அதுவுமே கரண்ட் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் கூட வாழ முடியாத அட்மாஸ்பியரா தான் இருக்கு. சின்ஸ் வாட்டர் இருந்தாலும் ஆக்சிஜன் அப்புறம் ஓசோன் லேயர் ரெண்டுமே நம்ம பூமியில இல்லை. 3 billion 200 million to 2 billion 800 million years ago ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பிளானட் ஓஷன்னால கவர் ஆகியிருக்கு. அப்போ டெம்பரேச்சர் 55 to 88 degrees Celsius இருக்கு. மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் உருவாக ஆரம்பிக்கப்பட்ட காலம் அது. ஸ்லோவா வால்கனோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு ஓஷன்ஸால கவர் செய்யப்படுது. 2 billion 500 million years ago ஃபர்ஸ்ட் கான்டினென்ட் கெமரோலாண்ட் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. 1 billion 500 million years ago அர்த்தில் ஒன் டே அப்படின்றது 16 hours வரைக்கும் லாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. 400 million years ago ரொடினியா அப்படின்ற கான்டினென்ட் உருவாகப்படுது. அப்புறம் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு பாங்கியா அடுத்த கான்டினெண்டா உருவாகுது. 650 million years ago நம்ம பிளானட் ஒரு ஸ்னோபால் மாதிரி உருமாற்றம் அடையுது. அந்த டைம்ல பிளானட்ல இருக்கிற எல்லாமே ஸ்னோவால கவர் ஆகியிருக்கு. இந்த டைம்ல வால்கனோஸ்ல இருந்து வெளிவர லாவா ஸ்னோவோட மிக்ஸ் ஆகிறப்போ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம பிளானட்ல கிடைக்க ஆரம்பிக்குது. 541 million years ago காம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டா கிட்டத்தட்ட 30 degrees Celsiusல மெயின்டைன் ஆக ஆரம்பிக்குது. எஸ் திஸ் இஸ் த டைம் ஹியூஜ் நம்பர்ஸ்ல லிவிங் ஆர்கனிசம்ஸ் கிரியேட் ஆகுது.
நாம இப்ப பிரசன்ட்ல இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே இந்த பீரியட்ல தான் உருவாச்சு. இப்போ ஒரு நாளோட லென்த் 22 ஹவர்ஸா ரீச் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. 450 மில்லியன் இயர்ஸ் அகோ பிளான்ஸ் அண்ட் ஆர்த்ரோபாட்ஸ் இந்த அர்த் ஃபுல்லா வைடனா உருவாகியிருக்கு. 419 மில்லியன் இயர்ஸ் அகோ இப்போ நாம பாக்குற பூச்சி வகைகள் எல்லாமே உருவாகுது. 300 மில்லியன் இயர்ஸ் அகோ மோஸ்ட் ஆஃப் அவர் பிளானட் ஸ்பேஸ் ஸ்வாம்ஸ் அதாவது சதுப்பு நிலங்களால சூழப்படுது. அந்த ஸ்வாம்ஸ்ல இருக்க பிளான்ஸ் இப்ப இருக்கிற யூஸ்வல் பிளான்ஸ் மாதிரி இல்ல, கிட்டத்தட்ட 30 மீட்டர்ஸ் அதாவது 100 அடி வரைக்கும் ஹைட்டா இருக்கு. அர்த் ஃபுல்லா பிளான்ஸ் வாட்டர்ஸ் அப்புறம் இன்செக்ட்ஸால சூழ்ந்திருக்கு. 252 மில்லியன் இயர்ஸ் அகோ பெர்மியன் ட்ரையாசிக் எக்ஸ்டென்ஷன் ஈவென்ட் நடக்குது. அது கிட்டத்தட்ட 96% கடல் உயிரினங்களை அழிச்சிருது. வால்கனோஸ் அதிகமா எரப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பிளானட் ஃபுல்லா சாம்பல் புகையால சூழ்ந்திருக்கு. அந்த கடல் உயிரினங்கள் அழிவுல உருவானது தான் டைனோசார்ஸ். 175 மில்லியன் இயர்ஸ் அகோ கான்டினென்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி வைடன் ஆகுது. இந்த டைம்ல தான் ட்ரீஸ் அதிகமாக வளர ஆரம்பிச்சது. 50 மில்லியன் இயர்ஸ் அகோ மேமல்ஸ் கம்யூனிட்டி அதிகமாகுது. அந்த டைம்ல டைனோசர்ஸும் அழிஞ்சிருது. டேவோட லென்த் ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ரீச் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. டெம்பரேச்சர் ஸ்டேபிளா 24 டிகிரி செல்சியஸ் மார்க்ல இருக்கு. 8 மில்லியன் டு 4 மில்லியன் இயர்ஸ் அகோ ஏப்ஸோட ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம வாய்டனா டிஃபரன்ஸ் ஏப்ஸோட கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஆகி விச்சின்டன் ஹெட்ஸ் டு அவர் அரைவல். எஸ் ஹியூமன்ஸோட கிரியேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அபோட் 4 மில்லியன் இயர்ஸ் அகோ கிளைமேட் ஆஃப் த பிளானட் மறுபடியும் சேஞ்ச் ஆகுது. அந்த கிளைமேட் சேஞ்ச் நடந்தப்போ டென்ஸ் ஃபாரஸ்ட் அதாவது அடர்ந்த காடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிட் ஆகி அங்கங்கே எம்டி லேண்ட்ஸும் நமக்கு கிடைக்குது. அப்போ தான் ஏப்ஸும் நம்ம ஆன்செஸ்டர்ஸும் மரத்தில் வாழ்கிறதுலேருந்து கீழே இறங்கி நிலத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. 1,400,000 இயர்ஸ் அகோ ஹோமோ எரெக்டஸ் அதாவது ரெண்டு காலில் நடக்க ஆரம்பித்த ஹியூமன்ஸோட ஆன்செஸ்டர்ஸ் தான் ஹோமோ எரெக்டஸ். அவங்க யுரேஷியா ஃபுல்லாக காலனைஸ் ஆகிறாங்க. 790,000 இயர்ஸ் அகோ நம்ம ஆன்செஸ்டர்ஸ் ஃபயரை உருவாக்கி அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 300,000 இயர்ஸ் அப்போ ஹோமோசேபியன்ஸ் அதாவது ப்ராப்பர் ஹியூமன்ஸாக உருமாற்றம் எடுத்த நம்ம ஆன்செஸ்டர்ஸோட கம்யூனிட்டி உருவாக ஆரம்பிக்குது. 130,000 இயர்ஸ் அகோ நம்ம ஹியூமன்ஸோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 1,00,000 to 3,00,000 பீப்புள்ஸாக இந்த பிளானட்ல இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 7,800,000,000 ஹியூமன்ஸ் இந்த பிளானட்ல வாழ்றாங்க. ஹவவர் பிளானட்ஸும் அக்கார்டிங் டு அவர் க்ரோத் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. யாருக்கு தெரியும் வாட்ஸ் கோன் ஹேப்பன் இன் ஃபியூச்சர்னு? ஹோ, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்காட்டா